ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஏ ஒன் பைக் ஜுவல்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்சசரிஸ் நிறையா வந்திருக்கு. நிறைய அக்சசரிஸ் வந்திருக்கு, ஆனால் குறிப்பிட்ட ஒரு சில முக்கியமான அக்சசரிஸ் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எதுலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ரொம்ப நாளாக ஈகராக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மேக்னெட்டிக் டெயில் டிடிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வீடியோ. வந்துட்டு மேக்னெட்டிக் டெயில் டிடி வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி உள்ள அந்த டெயில் வண்டியோட வர ஒரிஜினல் டெயிலை வந்து கழட்டிட்டு நம்ம போடுறதுக்கு. இது வந்து எதுக்கு மேக்னெட் அப்படின்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் பிளேட்டை வந்து வெளியே தெரிகிற மாதிரியும் வச்சுக்கலாம், தெரியாத மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து கீழே வந்து தள்ளி மறைச்சும் வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மேக்னெட்டிக் டெயில் டிடி. ஃபுல்லுமே மெட்டலில் வரும், இங்கே ஒரு மெட்டல் வரும், அப்புறம் உள்ளுக்குள்ளே ஒரு மெட்டல் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த மேக்னெட்டிக் டெயில் டிடியை வந்துட்டு. இது வந்து மேலே வண்டியில் மாட்டுறது, இதில் வந்து நம்பர் பிளேட் மாட்டிக்கணும். ப்ளஸ் இது கூட என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தேவையான கிளாம்ஸு, அப்புறம் இண்டிகேட்டர் மாட்டுறதுக்கு உண்டான கிளாம்ஸு, அப்புறம் இதில் வந்துட்டு ஒரு லைட்டு வரும், அதாவது நம்பர் பிளேட்டுக்கு மேலே மாட்டுற அந்த லைட்டு வரும். இது எல்லாமே இந்த பாக்ஸில் வரும். ப்ளஸ் டூல்ஸ் எல்லாமே வந்துடும். டூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நட்டு, போல்டு, அலாங்கேஸ் எல்லாமே இதில் தேவையானது எல்லாமே இதில் வந்துடும். அடுத்ததான் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடியேட்டர் கார்டு வந்து பைக்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரேடியேட்டரில் உள்ள ஃபின்ஸ் வந்து ரொம்பவே வந்து சாஃப்டான ஃபின்ஸாக இருக்கும். அதில் நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணும்போது ஃபோர்ஸான வாட்டர் அடித்தாலும் சரி, ஏதாச்சும் கல் அடித்தாலும் சரி, அது வந்துட்டு டேமேஜ் ஆகும். இது வந்து எதுக்குள்ளே ரேடியேட்டர் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MT15க்குள்ளது. அதுக்கப்புறமா R15க்கும் ரேடியேட்டர் கார்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா R15க்குள்ளே ரேடியேட்டர் கார்டு. இந்த ரேடியேட்டர் கார்டு வந்து எந்த வண்டிக்குள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூக்குள்ளது. அதாவது எதுக்குன்னா, Duke 390 அண்ட் Duke 200க்கு இந்த ஒரே ரேடியேட்டர் கார்டை போட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி காமிச்சது வந்து MT15க்கும் அப்புறம் வந்துட்டு R15க்கும் காமிச்சோம். இந்த ரேடியேட்டர் கார்டு வந்து எதுக்குள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NS-க்கும் AS-200க்கும் NS-200 அண்ட் AS-200 இந்த ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே ரேடியேட்டர் கார்டு வரும். NS-160க்கு இதை வந்து போட முடியாது, ஏன்னா அது வந்து ஏர்கோல்டு. அடுத்ததாக வந்து எந்த வண்டிக்குள்ளே ரேடியேட்டர் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Dominar 400க்குள்ளது. Dominar 400க்கு வந்து ரொம்பவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். Dominar 400க்கு வந்து, ஏன்னா சிலர் வந்து ஆஃப் ரோடு யூஸ் பண்ணுறீங்க, அதிகமாக டூரிங் யூஸ் பண்ணுறீங்க, எந்த பர்பஸ்லையுமே இது வந்து ரொம்ப யூஸ் ஆகும். நீங்கள் டூரிங் போயிருக்கும் போது ஏதாவது கல் அடித்து ரேடியேட்டர் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா, இது வந்து அதை வந்து பாதுகாத்துரும். கல் எதுவும் உள்ளே போகாதபடி இது வந்து பாதுகாத்துக்கும் உங்களோட ரேடியேட்டரை. அடுத்ததாக ரொம்பவே முக்கியமான ஒரு ப்ராடக்டை பற்றி பார்க்க போகிறோம். என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இன்டர்காம் பற்றி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஏற்கனவே நம்ம ப்ளூடூத்தை பற்றின வீடியோ வந்து போட்டிருக்கோம், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது வந்து இன்டர்காம். ஆக்சுவலி இன்டர்காம் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னீங்கன்னா, இதே மாதிரி 6 பேர் நீங்கள் இன்டர்காம் வச்சுருந்தீங்கன்னா, 6 பேரும் ஒன்று போல் பேசிக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே ஃபோனை வச்சு கனெக்ட் பண்ணாமல் இந்த இன்டர்காமில் உள்ள மெஷ்ஷை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் வந்து ரொம்ப அன்பாக்சிங் பண்ணி டீட்டெயிலாக காட்டல, ஓரளவுக்கு காட்டுறேன் என்னென்ன இருக்குதுன்னு பாக்ஸில். பாக்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் இருக்கும், அப்புறமா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இன்டர்காம் இருக்கும், அப்புறம் அதுக்கு வந்து ஒரு மைக்கு அண்ட் 2 ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். இது எல்லாமே இந்த பாக்ஸில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்காமு பாக்ஸில் வந்து இன்டர்காம் இருக்கும், அப்புறம் வந்து ஸ்பீக்கர்ஸ் இருக்கும், ஒரு மைக் இருக்கும், அப்புறம் இன்டர்காமை மவுண்ட் பண்ண வேண்டிய பிராக்கெட் அண்ட் இன்டர்காமை சார்ஜ் பண்ணக்கூடிய கேபிள் எல்லாமே இதில் இருக்கும். இது வந்து எப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இன்டர்காம் வந்து பார்த்தீங்கன்னா. அடுத்ததாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா, எக்ஸாஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸாஸ்ட்டும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது இந்த பேஜில். நம்மளோட யூடியூப் சேனலில் எக்ஸாஸ்ட்டை பற்றி எதுவும் தனியாக வீடியோஸ் எதுவும் போட்டதில்லை. எக்ஸாஸ்ட்டும் ஸ்டாக் இருக்குது. இது வந்து ஆக்ரோபோயிக்கில் டைட்டானியம் எக்ஸாஸ்ட் இருக்குது, அப்புறம் திரும்ப வந்து ஆக்ரோபோயிக்கில் வந்து கார்பன் டிப் எக்ஸாஸ்ட் இருக்குது. இது வந்து எல்லாமே காப்பி எக்ஸாஸ்ட் தான், எதுவுமே ஒரிஜினல் கிடையாது, எல்லாமே ஃபேக் காப்பி தான். நேம்ஸ் மட்டும் வந்து பிரிண்ட் ஆகி வரும் உங்களுக்கு. எக்ஸாஸ்ட்டோட ப்ரைஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கு கீழே இருக்குது, அதில் போய் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. நாங்கள் எல்லாமே போஸ்ட் பண்ணி இது பண்ணுறோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா பென் பைப்ஸ் வந்து ஸ்டாக் இருக்குது. இது வந்து எதுக்குள்ளே பென் பைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MT15க்கும் R15 V3க்கும் இந்த ஒரே பென் பைப் தான் வரும். இது வந்து எப்படின்னா 2 பீஸ் பென் பைப்பாக இருக்கும். இது வந்து ஹெட்ரில் வரும். இது வந்துட்டு நீங்கள் எக்ஸாஸ்டில் மவுண்ட் பண்ணுறது, ஹெட்லேருந்து ஒரே பைப்பாக வரும். நீங்கள் எக்ஸாஸ்ட் மாற்றும் போது வெல்டிங் வைக்கிறத விட ஃபுல் சிஸ்டம் போட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பென் பைப்ஸ் வந்து எதுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NS-க்கு இருக்குது, MT15, R15, அப்புறம் Dominar, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்மக்கிட்ட பென் பைப்ஸ் வந்து ஸ்டாக் இருக்குது. இப்போ நம்ம காட்டின ப்ராடக்ட்ஸ் எதுவும் நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது, இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கீழே இருக்குது. நீங்கள் வந்து கால் பண்ணி ஆர்டர் பண்ணலாம், அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து ஷிப்பிங் பண்ணித்தரோம். ஆல் ஓவர் இந்தியா இப்போ வந்து ஷிப்பிங் பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்கனாலும் நம்ம வந்து கொரியர் பண்ணிக்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் எதுவும் கரெக்ஷன் இருந்தாலும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ எவ்ரிவன்.